Hello guys, welcome back to our channel. In the video, we will talk about what we information. The job opportunities. Job opportunities. அப்போ எந்த மாதிரி opportunities எல்லாம் நமக்கு இங்க இப்போ கரண்ட்லி அவேலபிள் ஆயிருக்கு பெங்களூர்ல அப்போ எனக்கு இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த கொரோனா ஒரு ஸ்டேட்டஸ் உங்களுக்கே தெரியும் சேம் மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்டேட்டஸ்ல மீன்ஸ் கொஞ்சம் கம்பெனிஸ் ஓபன் பண்ணாங்க அப்புறம் அவங்களும் மறுபடியும் அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு போக போறாங்க அந்த ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு அப்போ நீங்க நிறைய பேர் வந்துட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கவங்க இருப்பீங்க அப்படி இல்லாதவங்க கொஞ்சம் பேர் வந்துட்டு ஆல்ரெடி புதிய மீன்ஸ் புதிய கம்பெனி சேஞ்ச் பண்ணலாம் அந்த மாதிரி ஐடியாவில் இருப்பீங்க அப்போ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு உங்களுக்கு வேகன்சிஸ் சொல்றது நிறைய வருது சாஃப்ட்வேர் நிறைய வேகன்சிஸ் வருது எஸ்பெஷலி பிஹெச் ஆண்ட்ராய்டு பிஹெச்பி ஜாவா டெவலப்பர் மீன்ஸ் ஜாவா ஆர்கிடெக்ட் பிஹெச்பி டெவலப்பர் இந்த மாதிரி பிஹெச்எஸ்ல வந்துட்டு உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் சைட்ல வந்துட்டு ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் ஹெச்ஆர் அசோசியேட் அந்த மாதிரி லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கு அப்புறம் வந்து ரெக்ரூட்மெண்ட் நிறைய இருக்கு பின்ன பிபிஓ பிபிஓஸ் ஹெவியாக வந்துட்டு இருக்கு இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டு சில கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஃப்ரெஷர்ஸ்னாலும் ஓகே சொல்கிறாங்க அவங்க இப்போ ஃப்ரெஷர்ஸ் ஜாப் அவங்க பிபிஓ பண்ணுறதுக்கு ஓகே இருந்தவங்க இருந்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உங்களுக்கு கால் பண்றோம் ரிவர்ஸ் கால் பண்றோம் ப்ராப்ளம் கிடையாது அப்போ இது வந்து கன்சல்டன்சிஸ் கிடையாது சிம்பிளா அது மீன்ஸ் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஜெயஸ்ரீ வந்து ஹெச்ஆர் தான் ஒர்க் பண்றான் அப்போ அதனால வந்துட்டு நாங்க என்னன்னா இப்ப நானும் ஆல்ரெடி கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நம்ம கொஞ்சம் இங்க பெங்களூர்ல இன்டீரியர்ல எல்லாரும் கொஞ்சம் ஹெச்ஆர்ஸ் இருக்காங்க அப்போ அவங்களோட கான்டாக்ட்ஸ் இருக்கு நமக்கு ஆல்ரெடி அப்போ அவங்க தர ரிப்போர்ட் பேசிஸ்ல தான் நாங்க இப்ப சொல்றோம் ஓகேவா அப்புறம் பாத்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் சைட்ல வந்துட்டு இப்போ ஃப்ரெஷர்ஸுக்கு வந்துட்டு ஜாப் ரொம்ப கம்மியா இருக்குது மீன்ஸ் ஜாப் இல்லைன்னு சொல்லலாம் ஃப்ரெஷர்ஸ்னா ரொம்ப கம்மியா ரெக்ரூட் பண்றாங்க நெட்வொர்க்கிங் சைட்ல எஸ்பெஷலி ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் அதுலயும் வந்துட்டு உங்களுக்கு ஒன்னு ரெண்டு கம்பெனில வந்துட்டு அவங்க டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் இருக்கு ஒன் இயர் அல்லது டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு டெஸ்க்டாப் இன்ஜினியர் சப்போர்ட் இன்ஜினியருக்கு ஜாப் இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர்னு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 years மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல நிறைய பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க நான் கம்பெனி பேர் சொல்ல விரும்பல இப்போ அப்போ அது எங்களுக்கு பர்சனலாக வந்துட்டு சேட் பண்ணி நான் சொல்லித்தரேன் என்னெல்லாம் கம்பெனிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு 4 இயர்ஸ் மினிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மீன்ஸ் ரூட்டிங்கில் சுவிச்சிங்கில் அப்புறம் ஃபயர் வால் இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாலேஜ் இருந்துச்சுன்னா ஐடி என்விரான்மெண்ட் நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்போ வந்துட்டு இனி இப்போ வேற ஆப்ஷன் கூட நான் சொல்லித்தரேன் என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ரூட்டிங் சுவிச்சிங் தெரியும் இப்போ அதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு ஃபயர்வால் பற்றி ஒன்றும் தெரியாது எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை அப்படி இருக்கிறவங்களும் என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ணலாம் எனக்கு நான் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ நானும் அதில் ட்ரைனராக ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துட்ருக்கேன் அப்போ அதனால வந்துட்டு நான் உங்களுக்கு கைட் பண்ண முடியும் அப்போது நான் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் இல்லை என்னெல்லாம் படிக்கணும் அதில் சொல்லி உங்களுக்கு நான் பர்சனலாக அதை பற்றி சொல்லித்தரேன் ஓகே அப்போ வந்துட்டு பின்ன வேற ஒன்று என்னென்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸஸில் எடுத்துருக்கேன் அப்போ இப்போ ஆல்ரெடி வந்துட்டு இப்போ நெட்வொர்க்கிங்கில் நாலேஜ் இருக்காதுங்க இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் ஒர்க் பண்ணியிருந்தீங்க எனக்கு சர்வர் பற்றி நல்லா தெரியும்
ஓகே அப்போ மைக்ரோசாஃப்ட் சர்வரில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நெட்ஒர்க்கிங் பற்றி தெரியாது, ஆனால் பேசிக் நாலேஜ் இருக்கு, ஆனால் அதை பற்றி டீட்டெயிலாக தெரியாது சொன்னவங்க. நம்ம சிசிஎன்ஏ அதுமாரி நெட்ஒர்க்கிங் கோர்சஸ் இருக்குல்ல, சிசிஎன்ஏ இருக்கு, என்பி இருக்கு, அதேமாரி அது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. அதுமாதிரி ஆன்லைன்லேயும் நிறைய வீடியோஸ் எல்லாம் இருக்கு அதை பற்றி. அப்போ எனக்கு அதை பற்றி பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, எனக்கு வந்துட்டு ஒரு பர்சனலாக கிளாஸ் வேணும் அந்த மாதிரி விரும்புகிறவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னா அவங்களும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு நான் ஆன்லைன் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன், நான் ஆல்ரெடி ஆன்லைன் கிளாஸும் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. அப்போ அவங்களுக்கு வந்து நான் பர்சனலாக வந்துட்டு நான் சொல்லித்தரேன். மீன்ஸ் நம்ம கிளாஸஸில் எப்படி இருக்குன்னா பக்கா வந்துட்டு ஐடி ஓரியன்டாக இருக்கும். ஐடி ஓரியன்ட் சொன்னால் ஐடியில் நம்ம என்னெல்லாம் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுவோம், மீன்ஸ் ஐடியில் என்னெல்லாம் நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணுவோம், எப்படி இருக்கும் என்விரான்மெண்ட், நம்ம எந்த பேசிஸில் நம்ம ஒரு கேஸஸை ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே தட் மீன்ஸ் ஒரு ஜென்ருக்கு, அது மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் டூலோ இல்லைனா ஒரு பர்டிகுலர் ஏதோ ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல மாட்டேன், ஆனால் ஜென்ரலாக ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்டில் ஒரு ரூட்டிங்னா நம்ம இந்த டாஸ்க் அது இந்த ப்ரோட்டோகால்ஸாக யூஸ் பண்ணுவோம், இது மாதிரி சுவிச்சிங்னா இதான் நம்ம யூஸ் பண்ணுவோம், அது மாதிரி ஃபயர் வால் இந்த பாலிசிஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஓகே அப்போ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஐடி ஓரியன்ட், அது மாதிரி ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஒரு ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், அவங்க டிசைனிங் எப்படி பண்ணுவாங்க, அந்த டிசைனிங்கில் என்னெல்லாம் டிவைசஸ் இருக்கும். ஓ இந்த நெட்ஒர்க்கிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக ஏ டு ஜெட் நான் வந்துட்டு மேக்ஸிமம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி தரேன். அப்போ அதை எனக்கு பர்சனலாக உங்களை கைட் பண்ண முடியும். அப்போது இதெல்லாம் தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு மெயினாக வந்து டார்கெட் பண்ணுறோம். ஓகே அப்போது நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா ஐடி சொல்லி வரும்போது நம்ம வந்துட்டு ஐடி ஓரியன்ட், மீன்ஸ் ஐடியில் இப்போது என்ன கரண்டாக பண்ணிகிட்ருக்காங்க அதில் தான் டிமாண்டு நமக்கு. அது நீங்கள் சாஃப்ட்வேர் ஆகிக்கட்டும் இல்லைன்னா ஹார்ட்வேர் நெட்ஒர்க்கிங் ஆகிக்கட்டும் இல்லைன்னா வந்துட்டு கோர் சைடாக இருக்கும். இப்போ கோர் சைடில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பைத்தன் மாதிரி லாங்குவேஜஸ், அப்படின்னா உங்களுக்கு டிசைனிங் லாங்குவேஜஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு படிக்கணும்னாலும் அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே அது மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி ஜாப்ஸ், அதுமாதிரி எனக்கு கொஞ்சம் கூடி ஹை லெவலில் போகணும், எனக்கு பைத்தன் அந்த மாதிரி ஜாப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அப்போ அந்த மாதிரி படிக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது, அப்போ அப்படியெல்லாம் நினைக்கிறவங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்து அதுவும் நீங்கள் சொல்லுங்கள். தட் மீன்ஸ் உங்களோட என்ன க்ரைட்டீரியா அது நீங்கள் தான் டிசைட் பண்ணும். எப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் இப்போ ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தவங்களாம் பிரச்சனை இல்லை, தட் மீன்ஸ் அவங்களுக்கு தெரியும் ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு ஃபீல்டில் போயிட்டுருப்பாங்க. தட் மீன்ஸ் இப்போ 2-3 இயர்ஸ் 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ்டாக ஃபீல்டோட ஃபீல்டை பார்த்து போயிட்டுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சிலவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நிறைய நான் பார்த்துருக்கேன். எப்படின்னா இப்போது அவங்க 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்களும் ஒர்க் பண்ணியிருக்க வந்து ரொம்ப பேசிக் லெவலில் நான் சொன்ன மாதிரி டெஸ்க்டாப் சப்போர்ட் இன்ஜினியர் இல்லைனா ஒரு சப்போர்ட் பேசிஸ்லேயே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஜாஸ்தியாக நாலேஜ் இருக்காது, மீன்ஸ் என்ன ஒர்க்கு நெட்ஒர்க்கில் என்னெல்லாம் இருக்குது, அப்போ அதை பற்றி டீட்டெயில் அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அதனால மெயினாக என்ன இஷ்யூ வருதுன்னா மெயினாக நம்ம டார்கெட் பண்ணுறது சேலரி பேக்கேஜா. அப்போ அவங்க நினச்ச மாதிரி இந்த 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஸ்பேனில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அவங்க நினச்ச சேலரி பேக்கேஜ் கிடச்சிருக்காது. அப்போ அதுவும் நிறைய பேர் நான் சொல்கிற பாரு, என்னோட 3-4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. அப்போ அவங்க வந்துட்டு சொன்னது மெயினாக இதான், மீன்ஸ் நான் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்துட்டு நான் சேலரி ரொம்ப கம்மியாக சேலரி வாங்கிட்டு இருக்கேன், ஒரே கம்பெனியில் 3 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு சேலரி பேக்கேஜ் எனக்கு மீட் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்போது எப்படி அதை டெவலப் பண்ணுறது, மீன்ஸ் ஐடி அதான் சொன்னேன் என்னன்னா ஐடியில் என்ன டிமாண்ட், ஐடியில் என்ன டிமாண்டோ அந்த பேசிஸில் நம்ம அதை ஒர்க் பண்ணோம். ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து செக்யூரிட்டி தான், ஒரு செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸில் என்னெல்லாம் டிவைசஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் வால் இருக்கு, ஃபயர் வாலில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் டிவைசஸ் இருக்கு, இப்போ சிஸ்கோ இருக்கு இல்லைனா வந்துட்டு ஃபோர்டிகேட் இருக்கு இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு ஜுனிப்பர் இருக்கு, அப்போ பின்ன அதோட விபிஎன், அப்போ அந்த மாதிரி செட்டப்லாம் வந்துட்டு அது எப்படி வந்துட்டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் ஹை லெவலுக்கு உங்களுக்கு போகணும்னா, அது மீன்ஸ் இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஈஸியாக சொல்லணும்னா உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் இல்லைனா வந்துட்டு ஒரு ஹை லெவல் ஒரு ஐடி லெவலில் உங்களுக்கு L2 L3 லெவலெல்லாம் போகணுன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த நாலேஜ் வேணும். தட் மீன்ஸ் எல்லா கம்பெனிஸும் உங்களுக்கு பேசிக் தெரியும், இன்டர்வியூவில் வந்துட்டு நம்ம கேட்கறதே கம்ப்ளீட்டாக தான். அப்புறம் வேற ஒரு உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லித்தரேன், நம்ம கிளாஸில் வந்துட்டு இன்டர்வியூலையும் நம்ம எப்படி அதை பெர்ஃபார்ம் பண்ணலாம், நம்ம எப்படி அதில் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். மீன்ஸ் இப்போது ஒரு இன்டர்வியூவில் ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்கன்னா அது அவங்களுக்கு எப்படி ஷார்ட் அண்ட் அப்புறம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம இன்டர்வியூஸில் எப்படி அட்டன் பண்ணணும், மீன்ஸ் இன்டர்வியூவில் எப்படி நம்ம எப்படி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் எந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வரும், அதுனா ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நம்ம பார்த்துட்டு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பேசிஸில் அவங்க கேட்க போகிறாங்க க்வெஸ்சன்ஸ்.
அப்புறம் நம்ம ரெசியூமேல என்ன இருக்கோ அதுதான் கேட்க போறாங்க. அப்போ அந்த நம்ம ரெசியூமேல அப்டேட் பண்ற ஒரு ஸ்கில்ஸும் நமக்கு பக்காவா இருக்கணும். அப்ப நம்ம அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டா அதுல ஒர்க் பண்ணா மட்டும் போதும். ஐ மீன்ஸ் நீங்க அதிகமா வந்துட்டு ஐ மீன்ஸ் எனக்கு அவ்வளவா இந்த ஷார்ட் டைம் பீரியட்ல எனக்கு போய் அத்தனை பேர் நாலேஜ் எனக்கு கெயின் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா அதை நான் சொல்றேன். நீங்க வந்துட்டு என்ன உங்களுக்கு கரெக்டா தெரியுமோ அதை மட்டும் ரெசியூமேல அப்டேட் பண்ணா அது மட்டும்தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பத்தி ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் இருந்தா போதும். அப்போ பின் அதுக்கு மேல மெயினா வர என்ன வேணும்? கம்யூனிகேஷன். அப்போ அந்த கம்யூனிகேஷன்ல நம்ம எவ்வளவு பக்காவா நம்ம அதை டெலிவர் பண்றோம். தட் மீன்ஸ் அவங்க கேட்கற இன்ட்ரோடக்ஷன் ஆகிக்கட்டும், இல்லைன்னா வந்து அவங்க கேட்கற ஒரு கொஸ்டினா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ப்ரோபிங் கொஸ்டினா இருக்கட்டும். அப்போ அந்த கொஸ்டின்ல வந்துட்டு நம்ம அதை எப்படி நம்ம அதை கரெக்டா அதை டெலிவர் பண்றோம், எப்படி நம்ம சொல்றோம் அதை பத்தி, அப்போ அதைத்தான் அவங்க மெயினாக நோட் பண்ணுவாங்க. அதுலயே வந்து அவங்களுக்கு நம்மளோட கம்யூனிகேஷன் லெவல் அவங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, அப்போ அது நம்ம இந்த கிளாஸஸ்ல அதை பத்தி நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, அப்போ அதெல்லாம் தான் நம்ம கிளாஸஸ் நம்ம அதை பத்தி தான். அப்போ என்னெல்லாம் கிளாஸஸ் இருக்கு என்னெல்லாம் இருக்குன்னா நீங்க எனக்கு பர்சனலா நான் சொன்ன மாதிரி பர்சனலா டெக்ஸ்ட் பண்ணா போதும், மெசேஜ் பண்ணா போதும். நான் ஆல்ரெடி அது டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றோம். அப்போ அதுல வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி நாங்க ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருந்துக்கிட்டோம், நீங்க என்னவான ஃபீல்டு இருந்துக்குங்க, ஹெச்ஆர்ல இருந்துக்குங்க, சாஃப்ட்வேர்ல இருந்துக்குங்க, இல்லைன்னா வந்து என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜஸ்ல வேணா ஒர்க் பண்ணீங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கவங்க இப்போ ஜாப் சேஞ்ச் பண்ணோம், இல்லைன்னா ஜாப் எனக்கு லாஸ்ட் ஒன் இயரா இருக்குல்லாம் சொல்றவங்க நீங்க எங்கள்கிட்ட ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, உங்க ரெஸ்யூமே ஃபார்வர்ட் பண்ணுங்க, மேக்சிமம் எங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம், அதை பத்தி நோ வரிஸ். ஓகே ஓகே, அப்போ இதெல்லாம் தான் நம்ம மெயின் ஒரு கீ பாயிண்ட்ஸ் சொல்லலாம். இப்போ இதெல்லாம் தான் நாங்கள் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை பெருசா எல்லாம் நாங்க பண்றதில்லை. ஆனா வந்துட்டு நம்மள்ட்ட கேட்டு வரவங்கள்ட்ட வந்துட்டு நம்ம ஒண்ணுமே எதிர்பார்க்காம பண்ணிக்கொள்ளது, மீன்ஸ் நமக்கு ஒரு ஹெல்ப் மாதிரி. என்னன்னா அது வந்துட்டு ஒரு லைஃப், அது என்னப்போ ஒரு கேரியர் இல்லாதவங்களுக்கு இப்போ கேரியர் புதிய கேரியர் அவங்களுக்கு செட் பண்ணி கொடுக்கறது, அதெல்லாம் என்ன நம்மளோட மிகப்பெரிய ஹெல்ப். என்ன நம்ம சும்மா ஒருத்தன் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு வரான், ஃப்ரெண்டு வந்துட்டு அவன் வந்து ஏதாவது கொஞ்சம் கஷ்டம்ப்பா, இல்லைன்னா எனக்கு வேலையில்லை சொல்லி அவன் ஏதாவது காசு கேட்டா அந்த டைம்ல நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் நம்ம த்ரூவோட நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு நமக்கு மெயினாக பண்ணுற ஹெல்ப் வந்துட்டு நம்ம அவனுக்கு ஒரு ஜாப் வாங்கி கொடுத்தாச்சுன்னா அவன் வந்துட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் அவன் யார்கிட்டயுமே கேட்க தேவையில்லை. அவன் அவன் அப்புறம் அதுதான் அவனுக்கு மிகப்பெரிய ஹெல்ப் அவன் லைஃப்லேயே நம்ம கொடுக்கறது. அது மாதிரி அவனோட கேரியர் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கெல்லாம். அப்போ எனக்கு அந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்க, அப்படிதான் நான் இந்த வேலைக்கு வந்தேன். எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, ஃபிசிக்கலாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் சொல்லித்தரத்துக்கும் எல்லாத்துக்கும் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு காலத்தில் இங்கே பெங்களூர்ல வந்த டைம்ல இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு பேசிஸில் நம்ம இங்கே வர வந்தோன்னா அப்போ அந்த மாதிரி இப்போ நமக்கு ஏதாவது யாராவது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு வந்தால் நம்ம கண்டிப்பாக நான் பண்ணுவேன், நான் மட்டும் இல்லை நாங்கள் பண்ணுவோம். அப்போ அதனால வந்துட்டு நீங்கள் வந்து ஹெசிடேட் பண்ணாமல் என்ன ஒரு நீங்கள் இப்போ இங்கே ஐயோ நான் இது இப்படி கேட்குறது அவங்கள்ட்ட போய் இது அவங்கள பற்றி அவங்கள போய் அவங்கள்ட்ட இப்போ தான் நம்ம பார்க்குறோம் இல்லைனா பேச போகிறோம் அவங்கள எப்படி ஹெல்ப், அதெல்லாம் ஹெசிடேட் பண்ண வேணா. நீங்கள் வந்துட்டு ஜாப் பேசிஸில் என்ன ஹெல்ப் இருந்தாலும் இல்லைனா நாலேஜ் பேசிஸில் என்ன ஹெல்ப் வேணாலும் எனி டைம் உங்களுக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அப்போது இதான் இன்னத்தை நம்ம ஷார்ட் வீடியோ டெக்கிங். நம்ம இதுதான் நம்மளோட பேசிக்காக இன்னைக்கு டெக்னிக் டெக்கி பற்றியும் நம்ம கிளாஸஸ் பற்றியும் இல்லைன்னா வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றியும் நம்ம வந்துட்டு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ நம்ம பண்ணோம். ஓகே, அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னன்னா ஜாப் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் இப்ப நான் ஒரு ஆள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு ஜாப் பாத்துட்டு இருக்கேன், எனக்கு ஜாப் கிடைக்கிறது இல்ல, இல்ல எனக்கு ஜாபுக்கு என்ன பண்ணும் தெரியறது இல்ல, இப்ப இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு இன்டர்வியூ எப்படி போவாங்க, ஒரு அஞ்சாறு இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு கரெக்டாக அது கிடச்சிருக்காது. அப்போ அதுலேயே வந்துட்டு கொஞ்சம் மனம் நொந்து போய் உட்காந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அதனால அவங்களும் நமக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியறது என்னன்னா அவங்களை எப்படி நம்ம பாசிட்டிவாக பூஸ்ட் பண்ணி எடுக்கிறது தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியற ஒரே வேலை. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அப்போ எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணி மேக்ஸிமம் நமக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அதனால ஹெல்ப் பண்ண நாங்கள் எனி டைம் நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ஷேர் பண்ணுறது நீங்கள் தான் பண்ணும்.
மேக்ஸிமம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்ப எங்க போடுற நோட்டிபிகேஷன் எல்லாமே வரும். மீன்ஸ் இதை பத்தி நாங்க இனி ஃபியூச்சர்ல வந்துட்டு இப்ப எவ்வளவு பேர் நமக்கு வராங்க, இல்லைன்னா எவ்வளவு பேர் நம்மகிட்ட ஹெல்ப் கேட்டு வராங்கன்னு பாத்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு நாங்க வந்துட்டு என்னெல்லாம் வேகன்சிஸ் இருக்குன்னு வர, மீன்ஸ் இப்போ உங்களால் சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் கம்பெனியை ஃபோக்கஸ் பண்ணி இப்போ சொல்ல முடியாது, இல்லாமல் சொல்லக்கூடாது அந்த மாதிரி. அப்போ அதனால வந்துட்டு நான் வந்துட்டு ஓவராலாக நான் சொல்லி போனேன். நீ பர்சனலாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது நான் அதோட மீன்ஸ் உங்களோட ப்ரொஃபைல் எந்த பேசிஸ்லையோ அந்த பேசிஸில் என்னெல்லாம் கம்பெனியில் வேகன்சிஸ் இருக்கணும், அப்புறம் வந்துட்டு என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் இருக்குன்னு நான் வந்துட்டு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். நீ அதில் எப்படி அட்டன் பண்ணோம் இல்லைன்னா அதில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா, நம்ம பசங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க, மீன்ஸ் எல்லா கம்பெனிலையும் ஹெச்ஆராக இருக்காங்க, கொஞ்சம் பேர் எல்லாம் டெக்னிக்கல் செக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள்ட்டையும் நம்ம ஐடியா கேட்டுட்டு அவங்க எப்படி இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணுறாங்க எல்லாம் நம்ம அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம எங்களுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ண முடியும். ஓகே, அப்போது மறக்காதீங்க, மறக்காம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுங்க, அது மாதிரி சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆமாம், ஓகே, பாய் பாய். அப்போ அடுத்த வீடியோவில் பார்க்குற வர, பாய் பாய்.